ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஷ்துவாரிலிருந்து ஜம்முவுக்கு சென்ற பேருந்து ஒன்று தோடா என்ற பகுதியில் இருந்து 300 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 38 பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக அங்குள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விபத்தில் சிக்கியவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடந்த கோர விபத்தில் 38 பேர் பலியான நிலையில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். பாஜக என்றால் வளர்ச்சி என்றும் காங்கிரஸ் என்றால் பேரழிவு என்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் காங்கிரஸ் ஆட்சி எங்கு நடக்கிறதோ அங்கு அழிவு, ஊழல், முறைகேடு ஆகியவை இருக்கும் என்றும் பாஜக ஆட்சி செய்யும் இடத்தில் வளர்ச்சி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், விவசாயிகளின் உரிமைகளுக்கு பாதுகாப்பும் இருக்கும் என்று தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரியில் இன்று நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்திய லட்சிய யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கான ஆதரவு நிதியை வழங்கும் வகையில் அதற்கான காசோலைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவச கல்வி வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவை காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பெமேதாராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்ததும் குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி பூங்காவில் நிறுவப்பட்டுள்ள ராவ் பகதூர் குரு ஸ்பர்னாந்திஸ் சிலையை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள பொது சுகாதாரத்துறை கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். மேலும் புதுக்கோட்டை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் அமைக்கப்படவுள்ள பேருந்து நிலையம், மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம், உள்நாட்டு விளையாட்டு அரங்கம் ஆகிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திமுக இளைஞரணி மாநில மாநாடு அடுத்த மாதம் 17 சேலத்தில் நடைபெறவுள்ளது. அதையொட்டி இளைஞரணி சார்பில் 234 தொகுதிகளுக்கான இருசக்கர வாகன பேரணி தொடங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் இன்று நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியை திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 13 8,647 கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு நடத்தப்படும் இப்பேரணி அடுத்த மாதம் சேலத்தில் நிறைவடைய உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்படுகிறது. அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை வெளியிடுகிறார். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 131.30 அடியாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம், அணையின் உறுதித்தன்மை, பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள ஆணைய தலைவர் சதீஷ்குமார் தலைமையிலான மத்திய கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் பிரதான அணை, பேபி அணை, சுரங்கப்பாதை, நீர்கசியும் அளவு, மதகுகளின் இயக்கம், நிலநடுக்க கருவிகளையும் ஆய்வு செய்தனர். மறைந்த சுதந்திர போராட்ட தியாகியும் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவருமான சங்கரையா விடுதலை போராட்ட வீரராக, சட்டமன்ற உறுப்பினராக, அரசியல் கட்சி தலைவராக, தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் விதமாக அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் உத்தரவுப்படி DGP அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் வகையிலும் சிறப்பு அவசர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சி பெற்ற 540 காவலர்கள் கொண்ட 18 பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளது. ரப்பர் படகுகள், மரம் வெட்டும் இயந்திரங்கள், தண்ணீரை வெளியேற்றும் மின் மோட்டார் உள்ளிட்ட உபகரணங்களுடன் அதிக மழை பாதிப்புள்ள மாவட்டங்களுக்கு இந்த படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வருமானத்தை விட அதிகமாக 35.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது கடந்த 2021 தொடரப்பட்ட வழக்கு இன்று புதுக்கோட்டை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை வருகிற டிசம்பர் 2 ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார்.
கடந்த அக்டோபர் 14 மற்றும் 28 தேதிகளில் இந்திய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்நிலையில் கைதான 21 மீனவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி இலங்கை ஊர்காவல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2வது முறையாக எல்லை தாண்டியதாக கூறி மீனவர் முருகனுக்கு 2 ஆண்டு சிறை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இன்று அவர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்காக அவர் புழல் சிறையிலிருந்து இன்று மாலை போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். நாளை மாலை வரை மருத்துவ பரிசோதனை நடைபெறும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மொத்தமுள்ள 200 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வருகிற 25 தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கரண்பூர் தொகுதியில் போட்டியிட இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் குர்மீத் சிங் கூனர் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. குர்மீத் சிங் கூனர் 1998, 2008 மற்றும் 2018 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டசபை தேர்தல்களில் கரண்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றி பெற்றவராவார். அவரது மறைவுக்கு ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் இரங்கல் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கொங்கன் கடற்கரையில் உள்ள ரத்னகிரி பகுதியில் 47 அடி நீளமுள்ள நீலத்திமிங்கலம் கரை ஒதுங்கியது. இது பற்றி அப்பகுதி மக்கள் கடலோர காவல்படைக்கு அளித்த தகவலின் பேரில் வனத்துறை மற்றும் துறைமுக அதிகாரிகளுடன் இணைந்து உயிருக்கு போராடிய அந்த நீலத்திமிங்கலத்தை மீட்டு ஆழ்கடலில் பத்திரமாக விடுவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் இன்று எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை கடந்து இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் தப்பியோடிய பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கப்பாதை இடிபாடுகளில் சிக்கியுள்ள 40 தொழிலாளர்களை மீட்கும் பணி 4வது நாளாக நடந்து வருகிறது. கடினமான பாறைகளை உடைக்க முடியாமல் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து இந்திய விமானப்படை உதவியுடன் தில்லியில் இருந்து பாறைகளை எளிதில் உடைக்கும் நவீன இயந்திரம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விரைவில் மீட்பு பணி தொடங்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழக இயக்குநர் அன்ஷு மணிஷ் கல்கோ தெரிவித்துள்ளார். நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தின்போது தனது 50வது சதத்தை விளாசி சச்சினின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளார். ஒருநாள் போட்டிகளில் சச்சின் 49 சதம் அடித்ததிருந்ததே சாதனையாக இருந்த நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சாதனையை விராட் கோலி முறியடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை நேரில் பார்த்த சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலியின் சாதனைக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னைக்கு வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து சென்னை மழை பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க மாநகராட்சி சார்பில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது.